நான் வாப்பா அண்ணா இப்பதான் கட்டிங் பண்ண போனா இந்த பக்கம் வீட்டுல அடிச்சு தத்துறாங்கடா என்னடா கட்டிங் அடிச்சு தத்துறாங்களா நீ தானே இந்த கேர் கிட்ட வேணும்னு அடம் பிடிச்சு வெட்டு போன பத்த வீட்டுல அடிச்சு தத்துறாங்கடா நான் பண்ணிட்டேன் உள்ள போடல போறதே தட்டிறாங்கடா உட்காரு நான் எத்தனை வாட்டி சொன்னேன் தம்பி முடி வந்து மேல முடி படியில நார்மலா ஒன் சைடு வெட்டும் போ படுக்கு வச்சு வெட்டணும் போ அப்படின்னு சொன்னேன் நீதான் முடி வேணும்னா உடனா உன்ன கஷ்டப்பட்டு கேட்டு வெட்டணும் போனா இப்ப துரத்தி விட்டாங்களா என்னென்ன பண்றது இப்ப ஒட்ட வெட்டினாலும் நல்லா இருக்குது ஏன்னா இது வந்து நார்மல் கட்டிங் பண்ணா எவ்வளவு ஷார்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும் இது வந்து பாக்ஸ் கட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுனா நீ ரொம்ப ஷார்ட் பண்ணா அது ஒரு மாதிரி இவ்வளவு தூரம் அப்படியே பார்க்க லுக்கு நல்லா இருக்காது வெட்டி ஆகணுமா கீரிப்புல மண்டபம் நிக்குது இப்ப பாக்கும் போதே எனக்கே தெரிஞ்சது அப்பயே நான் சொன்ன நீ கேக்கல மீடியமா பாத்துருந்தா மீடியமா ஓ திரும்ப மீடியமா வேணுமா நான் அதுக்கு நார்மல் கட்டிங் பண்ணிருக்கேன்பா ஏப்பா என் பேச்சே கேட்க மாட்டீங்க பேரண்ட்ஸ் பேச்சே கேட்க மாட்டீங்க பேஸ்க்கு நல்லா இல்லாம இப்படி எட்டுன்னு போனா வீட்டுல யார்தான் ஒத்துக்குவாங்க நீயே சொல்ல எப்படி முடி நிக்குது பாரு நீ இப்ப வெட்டுற நல்லா இருக்கா நீயே பாரு ஏன்னா வெட்டின பிறகு இன்னும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் முடியாது ஆத்தலுக்கு போற மாதிரி இருக்கலாம் கம்பி கம்பியா நிக்குதெல்லாம் இன்னும் எவ்வளோ கம்பியுமே நிற்க போதுமா சரி ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி விட்டா கொஞ்சம் ஓரளவு நினச்சி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்ல இப்ப எனக்கு என்ன கொஞ்சம் ஸ்டைலா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா வந்து கம்பியுமே நட்டு இருந்துச்சு அது வேற மாதிரி இருந்துச்சு இப்ப என்னமோ முந்தையோட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கா